நாங்க சௌந்தர பாண்டியன். நாங்க இயற்கையினால் பெற்றெடுக்கப்பட்டு, தொல்காப்பினால் தழுவப்பட்டு, வள்ளுவனால் வளர்க்கப்பட்டு, கம்பனில் ஆழம் கண்டு, பாரதியின் தோளில் சோம்பல் முறித்து, பாரதி தாசனின் விரலில் விளையாடி, கண்ணதாசனின் கவிதைகளிலே கவிபாடி, அண்ணாவின் அடுக்குமொழியில் நடனமாடி, என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களின் நாடி நரம்புகளில் மட்டுமல்ல, உங்கள் இரத்தத்தின் ஒவ்வொரு அணுக்களிலும் உயிராய் கலந்துள்ள நம் தாய் மொழியாம் தமிழை முதலில் வணங்குகிறேன். நடுவர் பெருந்தறை அவர்களே, உங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. நெசவாளர்கள் நூலை பிடித்தால் அது மக்களின் மானம் காக்கும். நெசவாளர்கள் நூலை பிடித்தால் அது மக்களின் மானம் காக்கும். எங்கள் புலவர் ஐயா அவர்கள் நூலை படித்தால் அது மக்களின் அறிவை காக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எங்கள் நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட அவைக்கும், சேலம் என்று சொன்னால் அது ராகவாச்சாரி, சாந்தமான மக்கள் என்று சொன்னால் அது சத்துவாச்சாரி என்று சொல்லக்கூடிய வகையில் கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணம் பணம் தான் அப்படின்னு நான் பேச வந்திருக்குங்க. ஐயா, உங்களிடந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு ரெண்டு பேர் சொல்லலாங்க ஐயா. நீங்க இந்தியாவிலேங்க ஐயா? ஒரு 1500 கோடியில கல்யாணம் பண்ணாரு அம்பானி. அம்பானி ஐயா, அப்புறம் ஐயா அவருடைய தம்பி. சரிங்க ஐயா, நான் உங்ககிட்ட திருப்பி கேக்குறேன், இந்தியாவிலேயே பாசமான ரெண்டு பேரை சொல்லுங்க பாக்கலாம் ஐயா. சௌந்தர பாண்டியன். ஐயா, ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட இந்தியாவிலேயே பெரிய பணக்காரங்க யாருப்பா அப்படின்னு சொல்லுன்னு கேட்டா, எங்க பையன் சொல்றான், அப்பா முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, பில் கேட்ஸ் அப்பா உலகத்துலன்றான். ஏ, உலகத்திலேயே பாசமான ஒரு ரெண்டு பேர் சொல்லுனா அப்பான்னு கூட சொல்ல மாட்டேன்றான். ஆகவே பணக்காரர்கள் தான் என்றைக்கும் உயரத்தில் வைத்து மனதில் போற்றப்படுவாங்க என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. ஐயா, 7க்கு பின்னாடி 8, எங்கள் புலவர் ஐயா பேசினா அந்த பட்டிமன்றம் நிச்சயமா ஆகும் 8 என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. நல்லா கை தட்டலாம், யோசிக்காதீங்க. இப்ப எப்படி எனக்கு பின்னாடி வரக்கூடிய சதாசிவ ஐயா மிக அருமையா பேசுவார். ஐயா சொன்னவர் அழகா பாடலாம் பாடி சிறப்பா பேசுவார். ஐயா பேசின பிறகு சுந்தர ஐயா என்ன செய்யறாரு, நம்ம சதா ஐயா நம்ம மாவட்டத்துக்காரர் ரொம்ப அருமையா பேசினாரு, சிறப்பா பேசினாருன்னு சொல்லிட்டு 25,000 ரூபாய் பணம் கூடுதலா தராருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவர் தருவாரு. சதா ஐயா கிட்ட 25,000 ரூபாய் பணம் அவருக்கு கூடுதலா கொடுத்தா அவர் பஸ்ல போகும்போது பஸ்ல மாதிரியா போவாரு, பாட்டு பாடிட்டே போவாரு. ராஜா ராஜா தி ராஜநந்தன் ராஜா, கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா அப்படின்னு அழகா பாட்டு பாடிட்டு போவாருன்னா, அந்த மகிழ்ச்சியை கொடுப்பது எது என்று சொன்னால் நம்ம சுந்தர ஐயா கொடுத்த 25,000 பணம் தானுங்க. பணம் கொடுத்தா மகிழ்ச்சியோ நெகிழ்ச்சியோ முன்னேற்றமோ தானா வந்துருங்க ஐயா. ஒண்ணு இல்லைங்க ஐயா, பணத்துக்கும் பாசத்துக்கும் 5 வகையில நான் வித்தியாசம் சொல்லிடுறேன். பணம் 10 செய்யுங்க, பணம் 10 செய்யும், சொந்த பந்தம் வெச்சு செய்யும், உண்டா இல்லைங்களா? பணம் பாதாளவரையும் பாயும், பணம் பாதாளவரையும் பாயும், சொந்த பந்தம் பாதாளத்தை தள்ளி விட்டு அழகு பார்க்கும். பணம் பந்தியில வச்சு பார்க்கும், நம்மள பணம் பந்தியில வச்சு பார்க்கும், சொந்த பந்தம் சந்தியில வச்சு சிரிக்க வைக்கும், சொந்த பந்தம் உண்டா இல்லைங்களா ஐயா? உண்டா இருந்தா கைகள் மூலம் பதில் சொல்லுங்க ஐயா, பாஷையில அமைதியா இருந்தா எப்படி? அதாவது பணம் என்பது என்றைக்கும் ஒரு உயர்வை நோக்கி செல்லும். அவர் சொல்றது சத்வாச்சாரி சொந்தங்கள் இல்ல, எங்கே வெளியில நடக்கிற விஷயத்த சொல்ற ஐயா. என்ன சொல்றா, நான் பொதுவாகவே பொய் பேச மாட்டேன், அது குறிப்பா சனிக்கிழமை நான் பொய்யே பேச மாட்டேன். சத்துவாச்சியர் இருக்கக்கூடிய எல்லாம் சொந்த பந்தத்திலையும் சரி, சொத்து சுகத்திலையும் சரி, 100க்கு 100 மார்க். நான் உங்களை பத்தி ஐயா சொன்ன மாதிரி எங்கேயும் நான் சொல்லல ஐயா. ஒரு கேள்விங்க, ஐயா வந்துட்டாரு, ஐயா கிட்ட தான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஐயா மகாபாரதம் பார்த்திருப்பா, படிச்சிருப்பீங்க, அதுல கொடையினா உங்களுக்கு யாரையா ஞாபகம் ஐயா சொல்லுங்க. கொடையினா யாரையா சொல்லுவீங்க? கர்ணன். ஐயா ஒரு மகிழ்ச்சியான ஒரு கைத்தட்டு கொடுங்க ஐயா. ஐயா மகாபாரதம் என்று சொன்னால் கொடையினா கர்ணன் நம்ம சொல்றோம். கர்ணன் கிருஷ்ண பகவானிடம் வரம் கேட்கிறார், கிருஷ்ண பகவானே நான் எத்தனை பிரேமி எடுத்தாலும் இல்லை என்று சொல்லாத மனதை கொடு என்று கேட்ட போது கண்ணன் சொல்றாரு, இல்லை என்று சொல்லாத மனம் மட்டும் உனக்கு போதாதியா, வந்து கேட்கும் போது இல்லை என்று சொல்லாமல் இருக்கக்கூடிய மனம் உனக்கு இருந்தா மட்டும் போதாது, அள்ளி கொடுக்கறதுக்கு உனக்கு பணம் வேணும், அதையும் நான் தருகிறேன் என்று கண்ணன் அருள் கொடுத்தார் என்று சொன்னால்
அதாவது நம்ம மனசு இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க, அள்ளி கொடுக்க வேண்டும் என்கிற பணம் வேணும். இன்னைக்கு ஐயா சொல்றாருல்ல மகாபாரதனா கர்ணன் சொல்றாருன்னா அதுக்கு அவர் அள்ளி அள்ளி கொடுத்த பணம் முக்கிய காரணம் இல்லைங்களா? பணத்தை வேணா வேணாம்னு சொல்லி மூணு பேர் வந்து உக்காந்துக்கிட்டு பாருங்க, பணம் தாயா முக்கியம் என்பதை நான் சொல்றேன். ஐயா உண்மையிலே நான் உங்களை சொல்றேன் ஐயா, உங்க காலத்தெல்லாம் மாப்பிள்ள பார்க்கும்போது என்ன கேட்பாங்க? ஐயா காலத்தை சுந்தர ஐயா காலத்தை உங்க காலத்தில் என்ன கேட்பாங்க? மாப்பிள்ள ஒழுக்கமானவரா அப்படின்னு கேட்டாங்க. சதாய காலத்துல என்ன கேட்டாங்க? மாப்பிள்ள படிச்சிருக்காரான்னு கேட்டாங்க. இப்ப எங்க காலகட்டத்துல என்ன தெரியுமா கேக்குறாங்க? மாப்பிள்ள எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறார், மாப்பிள்ள எவ்வளவு சொத்து பத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் யதார்த்தம் பாருங்க, இதுதான் யதார்த்தம், அதை புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது சொல்றாங்க எங்க மாப்பிள்ள குடிக்கிற பழக்கம் இருக்குதுங்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க பொண்ணுட்டுக்காரு. ஏங்க இந்த காலத்துல யாருங்க குடிக்காம இருக்கிறான், அதை பத்தி பிரச்சனை இல்லைங்கிறாங்க. ஏங்க மாப்பிள்ள சரியா படிக்கலைங்க, படிப்பு என்னங்க எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம், மாப்பிள்ளைக்கு சொத்து எவ்வளவு இருக்குது அதானே கேக்குறாங்க. அப்படி இருக்கிற பொழுது இன்னைக்கு மாப்பிள்ளை பாக்குறதுனா கூட கல்யாணம் ஆகணும்னா கூட இன்னைக்கு பணம் தான் அத்தியாவசிய தேவையா இருக்குங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேங்க, உங்ககிட்ட நான் சொல்றது வந்து தப்பு இல்லை நினைக்கிறேன். நான் வந்து படிக்கும் போது நிறைய அட்டம்ப்ட்டுங்க, எல்லாம் ஃபெயிலாகி தான் பாஸ் ஆனேன். என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆனது எங்கே தெரியல? எங்கள் மனைவி பொண்ணாக இருக்கும்போது பொண்ணை பார்த்தங்க, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எங்கள் மனைவி என்னை பிடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆகி 3 மாதம் கழிச்சு கேட்டேன், ஏமா நிறையா நான் எல்லாத்துலேயும் அட்டம்ப்ட் அடிச்சு தான் பாஸ் பண்ணேன், ஆனால் நீ என்னை பார்த்தவொடனே பிடிக்குதுன்னு சொல்லிட்டியே, மாமாவுடைய ஒழுக்கம் உனக்கு பிடிச்சிருந்ததான்னு கேட்டேன். அமைதியாக இருந்தாங்க. மாமாவுடைய அறிவு பிடிச்சிருந்ததான்னு கேட்டேன், அதுக்கு அமைதியா இருந்தாங்க. மாமாவுடைய அழகு பிடிச்சிருந்தான்னு கேட்டேன், அதுக்கு மூஞ்சி அப்படியே திருப்பிட்டாங்க. சரி வேற எதை பார்த்துமா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கினாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு மாசம் சம்பளம் 50,000 சொன்னாங்க, அதுக்கு தாங்க நான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னா. இதுதாங்க யதார்த்தமான வாழ்க்கை இதுதானே. இதை விட்டுட்டு சும்மா நாங்க சொத்து பத்த சொத்துன்னு சொன்னா ஒண்ணு வேலைக்கு ஆகாது, பணம் தான் கல்யாணமே ஆகும். ஒண்ணு இல்லைங்க, 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் எங்க வீட்டுல ஒரே ஒரு வரி பாட்டு ரிப்பீட் பண்ணி போட்டுட்டே இருப்பாங்க. எங்க எங்க மனைவி என்ன தெரியுமா பாட்டு? என் புருஷந்தா எனக்கு மட்டும்தா, என் புருஷந்தா எனக்கு மட்டும்தா, இதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்கு என்ன பாட்டு தெரியுமா ரிப்பீட் ஆகும்? போடா போடா புண்ணாக்கு போடா தப்பு கணக்கு, இதே ரிப்பீட் ஆகும். 21ஆம் தேதி எங்க மனைவி போய் பாட்டு வைக்கிறதுக்கு போவாங்க, அம்மா நீ வைக்காத நானே பாட்டு வச்சுக்கிறேன். என்ன தெரியும் பாட்டு வச்சுக்குவேன்? ஒரு மூணு முடிச்சாலே முட்டாளானே கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்போ விழுந்தேன் தேருக்குள்ள, இந்த பாட்டை நானே வச்சுப்பேன். இப்படிதான் குடும்ப கணவன் மனைவி நிலைமை அப்படிதான் இருக்கு. ஒரு கணவன் என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு இன்னப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இப்படி பட்டு பட்டு கஷ்டப்படுற மனைவி நினைக்கிறாங்களா, கணவன் நினைக்கிறாங்களா? மனைவி மனைவி என்ன நினைக்கிறாங்க, காஞ்சிப்பட்டு ஆரணிப்பட்டு அபூர்வப்பட்டு வாங்கி கொடுத்தாதான் அந்த பட்டுக்கு தான் மரியாதை இருக்கிறதே தவிர கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டுக்கு மரியாதை இல்லையே. அப்ப பணம் தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கருவியாக ஒரு யதார்த்தமான வாழ்க்கை இருக்குது நடுவர்களே. ஒன்னு இல்லையே, எங்க பையனுக்கு ஒரு 10 வயசு ஆகுது, நேத்து நடந்த நிகழ்ச்சி சொல்றேங்க. எங்க பையனுக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்குங்க. சரி பாயாசம் பிடிக்குமே சொல்லிட்டு நேத்து பாயாசத்தை ஒரு பாத்திரத்துல வாங்கிட்டு நான் வண்டியில் எடுத்துட்டு போறேன். ஐயா என்னை பார்த்த உடனே அப்பான்னு ஓடி வந்தான் ஆசையா, உடனே பாசத்தை தான் ஓடி வரான் என் பையன் சொல்லிட்டு ஒரு செல்லு வந்தது பேசிட்டே இருந்தது. திரும்பி பார்த்தேன், என் பையனையும் காணும், என் வண்டியை மாட்டியிருந்த பாயாச பாத்திரத்தையும் காணும். உள்ள போய் பார்த்தா அந்த பாயாசத்தை திறந்து தமிழர்ல பாயாசத்தை ஊத்தி என் பையன் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு என் பையன் என் மேலைக்கிற பாசத்துல ஒடியாருல, பாயாசத்து மேலைக்கிற பாசத்துலதான் ஒடியாந்தா அப்படின்னு தெரியுதுன்னா இந்த சூழ்நிலை எப்படி இருக்குங்க? ஒண்ணு இல்லைங்க நடுவர்களே, இது எல்லாருமே நீங்க நினைக்கிறீங்க குழந்தைங்க எப்படி கொஞ்சுவீங்க, அன்பே அமைதியுமே அழகா அழகா கொஞ்சுவீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நம்ம பேடை மாதிரியே போய் பேசுறமே, அழகழகா பேசுறமே. என் பொண்ணுக்கு பர்த்டேங்க போன வாரம், உடனே வந்து இப்ப நம்முடைய பொண்ணுக்காக ஒரு அழகான கவிதையை சொல்லி நம்ம பொண்ணை வந்து கவிதையை சொல்லி மகிழ்ச்சி அடை வைக்கலாம் பிறந்த நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கிட்ட போனாங்க சாயந்தரம். அப்படியே செல்ல பாத்துட்டு இருந்தாங்க, அப்பா பார்ப்பான்னு உக்காந்த, அம்மா உன் பிறந்த நாளுக்கு அப்பா ஒரு கவிதையோட வந்திருக்கிறமான்னு. அப்படியாப்பா சொல்லுப்பான்னு நான் சொன்னேன். அன்பே அமுதிமே அழகே அறிவே அச்சாரியே ஆக்கமே ஆரியுரே ஆணிவேரே ஆற்றலே இன்பமே இனிப்பே இனியவலே இன்னமதே இலக்கணமே ஈட்டி முனையே ஏகையே ஈரையே உண்மையே உயிரே உணர்வே உயிர் துடிப்பே உலகமே ஊக்கமே ஊஞ்சிலே எளிமையே ஏனிப்படியே கல்வியே கவிதையே கலையே ஞானமே ஞாயிறமே தங்கமே தரணியே தமிழே மணியே மணி மகனுமே என் மகளே உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னேங்க. இப்படி சொன்னேங்க, மூச்சு விடாம சொன்னேங்க. நீங்க பரவாயில்ல கை தட்டினீங்க,
என் பொண்ணு என்ன தெரியுமா பண்ணாங்க, செல்லில் பார்த்துட்டே இருந்து அப்போ ஒன்று ஒரு 10 கோடி சேர்த்து சொல்லுப்பாங்க. ஏமா என் கவிதை அவ்வளோ அழகாக இருக்கேன்னு, ஒன்றும் இல்லைப்பா இந்த ரீல்ஸ் முடியறதுக்கு 10 கோடி இருக்குது, நீ சேர்த்து சொல்லுப்பான்றா, இதுதான் பாசமா? ஒரு 10 கோடி கழிச்சு மச்சம் வரும். இவ்வளோ நேரம் நீ கவிதை சொன்னதை விட ஒரு 100 ரூபாய் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆமாங்கய்யா, அதே தான் நடந்துச்சுங்கய்யா. என் மச்சம் வந்தான், 500 ரூபாய் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. மாமா ஐ லவ் யூ போய் கட்டி பிடிச்சிக்கினானா, பாசத்துக்கு பணம் தாய்யா எல்லாத்தையும் இன்னைக்கு நிர்ணயிக்கக்கூடிய கருவி என்பதை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிறோங்க ஐயா. ஒண்ணு இல்லைங்கய்யா, இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்றேங்க, நீ கூட சொல்லுவீங்க, அண்ணன் தம்பியோடு பிறந்த கடைசி தலைமுறை நான் தான். ஒரு மூத்த அண்ணன் ஒரு தந்தைக்கு சமம் எல்லாம் சொல்றீங்க தானே, உண்மைதான் ஐயா. எல்லாம் வருவார், அண்ணன் சொல்லுவார், சதா ஐயா வந்து சொல்லுவார், பயங்கரமா டைலாக்கா பேசுவார். நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி எப்படி இருந்தோம் தெரியுமா, ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே ஊர்ல விளையாடணும், ஒன்னா ஒரே பாயில படுத்துக்கிட்டோம், நாங்களாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா, நாங்களாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம் தெரியுமா, நாங்களாம் பஞ்சபாட இருந்தோம் தெரியுமா, எல்லாம் பேசுவாரு. நான் உங்களை எல்லாருக்கிட்டையும் கேக்குறேங்க, அவளை ஒன்னா இருந்தீங்களே, அவளை சந்தோஷமா இருந்தீங்களே, அவளை மகிழ்ச்சியா இருந்தீங்களே, அப்புறம் எதுக்கு பிரிஞ்சீங்க, எதுக்கு பிரிஞ்சீங்க, என்ன காரணம்? சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை, உனக்கு 10 சென்ட் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, எனக்கு 10 சென்ட் கம்மியா வந்துருச்சுன்ட்டு பணத்தாலதான் அண்ணன் தம்பி பிரியறீங்க, எங்களுக்கு சொந்தம் வந்ததான் முக்கியம் சொல்லிட்டு அண்ணன் தம்பி ஒன்னா இருக்க வேண்டியதானே. அதுக்கு பதில் சொன்ன ஐயா அவர்கள், இன்றைய சூழ்நிலை பார்த்துங்க, அண்ணன் தம்பி உருவாகட்டும், கணவன் மணி உருவாகட்டும், தந்தை மகன் உருவாகட்டும், தந்தை மகன் உருவாகட்டும், எல்லா உறவும் பணத்தை வைத்து தான் அளவிடப்படுகிறதே தவிர, இந்த காலத்துல எங்கயா பாசம் 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 இப்படி மேடை மேடையா பாசம் பாசம் பேசலாமே தவிர, ஆனால் யதார்த்த வாழ்க்கை என்பது இங்க வந்து பணம் தான் நிர்ணயிக்கும். ஐயா வாரியார் சுவாமிகள் தான் அழகா சொல்லுவாரு, இது மாதிரி ஒரு மேடையில பேசிட்டு இருக்காருங்க, ஒரு பெரியவர் எழுந்து சடார்னு கேள்வி கேட்டார். விநாயகர் சதுர்த்தி விழாவில் பேசிட்டு வாரியார் சாமி பேசிக்க ஒரு பெரியவர் எழுந்து சடார்னு ஒரு கேள்வி கேட்டார். என்ன தெரியுமா கேள்வி, ஐயா விநாயகருடைய வாகனம் எலி, விநாயகரை விட எலி எடை குறைவானது, விநாயகரை எப்படி எலி சுமந்து செல்லும்? வாரியார் சாமி கேட்ட ஒரு பெரியவர் இதே மாதிரி கூட்டத்தில் கேட்டுட்டாருங்க. உடனே வாரியார் சாமி சொன்னாரு, அந்த பெரியவரை எழுப்பி கொஞ்சம் நில்லுப்பான்னாரு. உடனே அவர் எழுந்து நின்னார். ஒன்னு இல்லையே, ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு எப்படிப்பா கண்டுபிடிப்பேன்னு கேட்டார். அவர் சொன்னாரு, மூக்கு கிட்ட விரல வைப்பேன், மூச்சு வருதா இல்லையான்னு பார்ப்பேன், மூச்சு வந்தா அவர் உயிரோடு இருக்கிறார், மூச்சு வரலைன்னா அவர் இறந்து போயிட்டாரு சொல்லுங்க ஐயான்னாரு. அப்ப அடுத்த வினாடியே வாரியார் சாமிகள் கேட்டாரு, ஒன்னு இல்லப்பா, ஒரு 70 கிலோ 80 கிலோ 100 கிலோ இருக்கக்கூடிய மனிதன் உயிரோடு இருக்கிறானா, நீ எதை வச்சு சொல்ற, அவன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய 150 கிராம் மூச்சை வச்சுதான் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு சொல்றது உண்மையா இருந்தா, அது உண்மையாக இருந்தால் ஒரு 10 கிலோ இருக்கக்கூடிய எலி வாகனம் 1000 கிலோ இருக்கக்கூடிய விநாயகரை தூக்கி செல்வது உண்மை அப்படின்னு வாரியார் சாமிகள் அவருக்கு அழகா சொன்னாரு. அது எப்படின்னா, ஒரு உயிருக்கு எப்படி மூச்சு முக்கியமோ, ஒரு உயிரோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் மானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தேவை பணம் தான் அவனை மானத்தோடு வாழ வைக்கும் என்பதற்காக சொல்றேங்க. வாரியார் சாமி இன்னொன்று சொல்லுவார், ஏன் விநாயகர் யானை முகத்தோடு இருக்கிறார், அதுக்கு அவர் பதில் சொல்றார் வாரியார் சாமி, விநாயகர் யார் தெரியுமா யானை முகத்தோடு இருக்கிறார் என்று சொன்னால், அதாவது ஒரு யானையின் மீது நம்ம ஏறணும்னு சொன்னோம்னா யானை தன்னுடைய காலை மடக்கும், யானையினுடைய காலை பிடித்து யானையின் மீது ஏறணும். யார் ஒருவர் தன் காலை பிடித்து தன் மீது ஏறுகிறாரோ அவரை தன் தலைக்கு மேலே தூக்கி வைத்து அழகு பார்க்கும் யானை, அதுபோல் விநாயகருடைய திருவடியை யார் வணங்குகிறார்களோ அவர்களை தனக்கு மேலே தூக்கி வைத்து அழகு பார்ப்பவர் தான் விநாயக பெருமான் என்று வாரியார் சாமிகள் எடுத்து சொன்னார். அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறனமே, பணத்தை வந்து தப்பா நினைக்கிறீங்க. உலகத்தினுடைய ஐயாவர்களே, உலகத்தினுடைய முதல் தியாகி யாரு தெரியுங்களா, பணம் தாங்க. ஏன் தெரியுமா, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை என்று சொன்னார்கள். நான் என்ன சொல்றேன்னா, பணம் என்பது பொது, யாரோ ஒருத்தர் ஊர்ல யாரோ ஒருத்தர் தெரியாதவங்க பணத்தை தப்பான வழியில தவறான வழியில சம்பாதிக்கிறாங்கன்னா, அந்த தப்பான வழியில தவறான வழியில யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க மேலதான் நமக்கு வெறுப்பு வரணுமே தவிர, பணத்து மேல இதுக்கு நம்ம வெறுக்கிறோம். பணம் என்பது நமக்கு தேவை, நாம எல்லாம் வேண்டத்தகாத பொருள் மாதிரி இந்த மாதிரி 3 பேர் பேசி பேசி என்ன செய்யறாங்கன்னா, பணமே பணம் என்பது ஒரு கொடூரமானது போல் உருவகித்து விட்டார்கள். ஆனால் பணம் என்பது நமக்கு தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அழகா சொல்லுவாங்க பழைய படத்துல, தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம், தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம், காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா, கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே என்று
அழகா அந்த பழைய பாடல சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், பணம் தான் இன்றைய வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு முன் உதாரணமாக, நம்மை முன்னெடுத்து செல்லும் கருவியாக இருக்கிறது, அது நமக்கு அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரதவி அவர்களே. ஆகவே இன்றைய உலகில் நமக்கு சொந்த பந்தத்தை விட சொத்து சுகம்தான் நம்மை காக்கும், சொத்து சுகம்தான் நம்மை வளர்க்கும் என்கிற நிதர்சனமான உண்மையை அந்த எதிரணியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவாக இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இது ஈசனுடைய மகனினுடைய விழா. ஈசன் மகனின் விழாவில் ஈசனை பற்றி ஒரு 10 வரிகள் சொல்லி என் உரையினை நிறைவு செய்கிறேன். மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே, தேனாரவனே, சிவபுரனே, பாசமா பற்றரைத்து பாதிக்கு மாறியனே, நேச அறிவுரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கரனை பெயராரே, ஆறாவதே அழகிடா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கு ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் என்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லவைமாம், சோதியனே துண்ணீரிலே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்த மெடுவாகி அல்லானே, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று அந்த ஈசனையும் விநாயக பெருமானையும் வணங்கி அந்த வணங்கதோடும் கூட கேட்கிறேன், நீங்கள் பணத்திற்கே என்று தீர்ப்பு வழங்கினால் குழுவினர் கொஞ்சம் 100,000 கூட சேர்த்து தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று விநாயகர் வழியாக நான் உணர்கிறேன். நடுவர் பெருந்தவி அவர்களே, நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி என்றைக்கும் யதார்த்தமான வாழ்க்கைக்கு பணம் என்பது வேண்டத்தகாத பொருள் அல்ல, பணத்திற்காக ஒரு கடவுளே இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது பணத்தை நேசியுங்கள், ஆனால் அதை தப்பான வழியில் சம்பாதிக்கிறவர்களை தான் குறை சொல்ல வேண்டுமே தவிர பணத்தை அல்ல, பணத்தை நேசியுங்கள், பணம் தான் நம்மை உயர்த்தும், தனம் தான் முன்னெடுக்கும் என்று சொல்லி மற்ற இடையிலெல்லாம் பேசிவிட்டு அந்த இடத்தை மட்டும்தான் விட்டுவிட்டு செல்வேன். இந்த சத்துவாச்சாரி பெருமை மட்டும்தான் என் இதயத்தையே உங்களிடம் விட்டுவிட்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம். இதயத்தை வாங்கி போயிடு. ரொம்ப அருமையா பேசினார். அந்த கடைசியில சொன்ன வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. இன்னும் 1,00,000 ரூபாய் சேர்த்து கொடுப்பாங்கன்னு சொன்னார் சார். தருவாங்கன்னு சொன்னாலே மகிழ்ச்சியா வருதா இல்லையா சார்? தர்றது இருக்கட்டும், தருவாங்கன்னு சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி வருதா இல்லையா? அதாங்க அந்த பணத்துக்கு இருக்கிற பலம், அதுதான் பலம்னு சொன்னார். சொத்து சுகம்னா அசையும் சொத்து, அசையா சொத்து ரெண்டு இருக்குது. அழகா சொன்னார். எலி வாகனத்துல ஒரு சின்ன மாரியார் சுவாமிகள் மாதிரி விளக்கம் கொடுக்கற உலகத்துல யாருக்குறாங்க? அதை படிச்சாலே போதும்ன்றதுதான் எங்கிறது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன், எல்லா கடவுளுக்கும் வாகனத்தை அப்படி நினைச்சு பாருங்க. முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம், விநாயகர் பெருமானுக்கு எலி வாகனம், எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனுக்கு காளை வாகனம், பெருமாளுக்கு இன்னைக்கு சனிக்கிழமை புற்றா சனிக்கிழமை கருட வாகனம், ஐயப்பனுக்கு புரி வாகனம், அம்பாளுக்கு சிங்கம் வாகனம், எந்த கடவுளுக்காவது மனுஷன் வாகனமாகறானா பார்த்தீங்களா? இவனை நம்ப முடியாது, நம்ப முடியாது, பாதியிலே போட்டு போயிடுவான் இல்லையா? அதனால தான் எல்லாம் பாருங்க, நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கிற வழிபாட்டு முறை இருக்குதே, லேசான விஷயம் இல்லையா? ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மரம் ஸ்தல விருட்சம் இல்லையா? ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மரம் ஸ்தல விருட்சமா இருக்குது. ஏன் தெரியுமா? மரங்களை பாதுகாப்பதற்கு ஆலயம்தான் உதவும் என்று அன்றைக்கே கண்டுபிடித்த ஆன்மீக செய்தியாது. விலங்குகளுக்கு சரணாலயம் கிடையாது. அப்போ சரணாலயம் என்பதே ஆலயத்தின் ஆலய வழிபாட்டில் ஆண்டவனை வணங்குகிற போது அந்த விலங்கையும் சேர்த்து வணங்குகிற அழகையும் வச்சிருக்கேன் இல்லையா? அதனால தான் என் பையன் ஒருத்தன் கவிதை எழுதினாரு, இலைய வெட்டி ஆட்டுக்கு போடுறான், அப்புறம் ஆட்டை வெட்டி இலையில போடுறான். எனக்கு ரொம்ப இலைய வெட்டி ஆட்டுக்கு போடுறான், வளர்ந்த பிறகு ஆட்டை வெட்டி இலையில போடுறான். இந்த ரெண்டே வரியில அது உயர்நிலை கொள்கை என்னமா பாருங்க பிள்ளைங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அது சொன்னார், பணத்துக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு சொன்னார். அது உண்மை. நான் டிரைவிங் பண்றேன், எங்க அம்மா வீட்டம்மா பின்னாடி உட்காந்துங்குது, கபாலீஸ்வர் கோயிலில் போய் அண்ணாண்ட பக்கமாக ஒரு பார்க் பண்ணிவிட்டு சித்திரகுளம் பக்கத்தில் பார்க் பண்ணிவிட்டு நான் இறங்கலான்னுக்கிறேன். அந்நேரத்தில் ஒருத்தன் ஒருத்தன் ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்கன்னு கேட்டானேன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அதுக்கு குறைஞ்சி கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறோம். அதனால் ஒரு 10 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்தேன் சார். அவன் போக வேண்டித்தானே, பின்னாடி போய் அம்மா எஜமானி அம்மா நான் எங்கள் கூட்டம்மாவை ஏதாவது தர்மம் பண்ணுன்னா அது எப்பயும் கொடுக்காது. அது 5 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு பாருங்க. அது சொன்னால் டிரைவரே 10 ரூபா கொடுக்குறாரு, நீ என்னம்மா இவ்வளோ கம்மியாக கொடுக்குற, நீ இவ்வளோ நகை போட்டுங்கிற, கொடுக்கூடாதான்னு
அப்புறம் சொன்ன உடனே அவனை கூப்பிட்டு 20 ரூபா கொடுக்குறா சார். என்ன டிரைவர் சொல்லிட்டான்ல, பணம் வந்து படாத பாடு பட்டு சில இடங்கள் பணத்துக்கு அவ்வளோ வேலை. கர்ணனை பற்றி சொன்னார் இல்லை, அது அப்புறமா நம்ம தீர்ப்புல பார்ப்போம். அவர் சொன்னதில் எந்த விதமான தப்பும் கிடையாது சார். பணத்துக்கு நீங்கள் அவ்வளோ அவசியம் எவ்வளோ, எல்லாம் எல்கேஜி யூகேஜி கூட அவ்வளோ வேல்யூ கிடையாது. இந்த நேருஜி காந்திஜி கூட அவ்வளோ வேல்யூ கிடையாது. நம்ம எல்கேஜிக்கும் யூகேஜிக்கும் பணம் இல்லாத பண்ண முடியுமா என்னென்ன கேள்வி கேட்டார். ஒன்று ஒன்றி நினைவில் வச்சுங்க, வீட்டுக்கு போங்க, நாளை கூட நான் சொன்னதுக்கு நாளைக்கே பாருங்கள். வரிசையாக வைங்க, 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு வரிசையாக பாருங்கள். எல்லா படத்துலேயும் காந்தி இருப்பார், எல்லா படத்துலேயும் காந்தி இருப்பார், எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் சிரிப்பார். நாம் மட்டும்தான் பணத்துக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறோம். 10 ரூபா கொடுத்தா லேசாக சிரிக்கிறோம், 500 ரூபா கொடுத்தா அண்ணா சிரிப்பு தெரியுமா, கலகல கலகல. அப்போது காந்தி நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன் காந்தி பணத்தை நோட்டில் வச்சான்னு தெரியுமா? பணத்தை விரும்பாத ஒரே மனிதர் அவர் தான், பணமே அவரை விரும்பி வைத்து கொண்டதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. நீங்கள் எதை விரும்பலையோ அது உங்களை விரும்பும் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் உண்மை, அது வாழ்க்கை தத்துவம். அது உலகத்திலே இந்தோனேஷியா நாட்டில் தான் ரூபா நோட்டில் விநாயகர் படத்தை போட்டிருக்கான். விநாயகர் படத்தை போட்டு புழக்கத்தில் இருக்கிற ரூபாய் நோட்டு இந்தோனேஷியாவில் மட்டும்தான், அந்த நாட்டில் மட்டும்தான் கடைபிடிக்கப்படுகிற ஒரு உண்மையான செய்தி. அதனால் ரொம்ப அருமையாக பேசினார். சவுந்தரபாண்டியனுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தேன். ஏன்னா தொடங்கிறது கஷ்டம், அது எனக்கு எவ்வளோ கஷ்டம்னு நான் அனுபவிக்கிறேன். அதனால் அது ஒரு பயம் இருக்குங்க. தண்டவாளங்களை சரியாக போடணும், தண்டவாளங்கள் சரியாக அமைந்தால் வண்டிக்கு ஆபத்து இல்லைன்னா கவியரசு கண்ணதாசன் நல்ல பாதையை போட்டு கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த ரயில் பாதையில் முதல்ல இந்த பக்கம் ஒரு இன்ஜின் வரணும்,